மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியலில் பாடம் 7ல் பக்கம் எண் 261ல் இருக்கக்கூடிய 20ஆவது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கை படிச்சிடலாம். அதாவது ரொக்கம் தவிர இதர மறுபயனுக்கு பங்குகள் வெளியிடுதல். இப்போ ஒரு நிறுவனம் பங்குகளை வெளியிடும் பொழுது அதற்கான தொகையை பணமாகவும் பெறலாம், பணம் இல்லாத வேறு நிலமோ கட்டிடமோ அறைகளனோ இயந்திரங்களோ அது மாதிரியான பொருட்களாகவும் வாங்கிட்டு பங்குகளை கொடுப்பாங்க. அப்போ எப்படி குறிப்பேட்டு பதிவு போடணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான கணக்கு, 5 மதிப்பெண் வினாவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கணக்குன்னு கூட சொல்லலாம். பாரடைஸ் வரையறை நிறுவனம் ரூபாய் 440,000 மதிப்புள்ள சொத்துக்களை சுகுணா அறைகளன் வரையறு நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. இதற்கு பதிலாக ரூபாய் 10 மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளை செலுத்தி நிறைவு செய்தனர். 440,000 ரூபாய்க்கு அறைகளன் வாங்கிட்டோம், காசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ரூபாய் 10 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை கொடுக்குறோம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. பின்வரும் சூழலுக்கான பதிவுகளை தரவும். முதல் சூழ்நிலை கொடுத்துருக்காங்க பாருங்க, பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால். ஒரு பங்கோட விலை 10 ரூபாய், அப்போ 10 ரூபாய்க்கே வெளியிட்டால் என்ன குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பங்குகளை 10% முனைமத்தில் வெளியிட்டிங்கன்னா என்ன குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப எளிமையானது தான். இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். 20ஆவது கணக்கு, பாரடைஸ் வரையறு நிறுவத்தின் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள். நாள் விவரம் பேரேட்டு பக்கம் பற்று வரவில் எழுதிட்டோம், ப்ளூ இங்கில் தான் எழுதணும், நான் தெரியறதுக்காக ரெட் இங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சூழ்நிலை எழுதியிருக்கோம், பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால். ரைட், இப்போது பாருங்கள் என்ன வாங்கணும், அறைகளன் வாங்கணும். யார் கொடுத்தாங்க, சுகுணா நிறுவனம் கொடுத்தாங்க. அப்போ அறைகளன் நிறுவனத்துக்குள்ளே உள்ளே வருது, அது ஒரு சொத்து கணக்கு இல்லையா, உள்வரும் சொத்தை பற்று வைக்கிறோம். சுகுணா நிறுவனங்கிறது தருபவர் வரவு வைக்கிறோம். எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ள அறைகளன் வாங்கணும், 440,000. தருபவர் யார், சுகுணா நிறுவனம், அதனால் வரவு வைக்கிறோம். உள்வரும் சொத்துக்களை பற்று வச்சுட்டோம், தருபவரை வரவு வச்சுட்டோம். சும்மா சாதாரணமாக ஒரு நிலை சொத்து கடனுக்கு வாங்கினா என்ன குறிப்பேட்டு பதிவோ அதுதான் எழுதியிருக்கிறோம். ஸோ அறைகளன் கணக்கு பற்று, சுகுணா நிறுவம் கணக்கு, சுகுணா அறைகளன் வரையறு நிறுவம் அப்படின்னு எழுதலாம். சுகுணா நிறுவம்னாலும் அர்த்தம் ஒன்று தான். இப்போ இதுக்கான விளக்க குறிப்பு, அறைகளன் வாங்கியது. இப்போ அடுத்தது, சுகுணா நிறுவத்துக்கு என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். நம்ம வந்து காசு கொடுக்கலை, அதுக்கு பதிலாக பங்குகளாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே பெறுபவர் யார், சுகுணா நிறுவம், அவருக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, 440,000. காசு கொடுத்தோமா, இல்லை, பங்குகள் நேர்மை பங்கு முதல் கொடுக்கல. ஸோ என்ன கொடுத்துட்டோம், பங்குகளாக கொடுத்துட்டோம். அப்போ பங்கு முதல் கணக்கு வரவு 440,000. அவ்வளோதான் விஷயம், புரிஞ்சுதுங்களா. இப்போ கீழே விளக்க குறிப்பிடுறோம், பங்கொன்று ரூபாய் 10% 44,000 முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளை வெளியிட்டது. அவ்வளோதான், 440,000, ஒரு பங்கோட விலை 10 ரூபான 44,000 பங்குகள் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் முதல் சூழலுக்கான குறிப்பிட்ட பதிவு. இரண்டாவது சூழலுக்கான குறிப்பிட்ட பதிவு கொஞ்சம் கவனமாக போடணும். அவ்வளோதான், பங்குகளை 10% முனைமத்தில் வெளியிட்டால் என்ன குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பதிவு எழுதுகிறோம், அறைகளின் கணக்கு பற்று. என்ன வாங்கினீங்க, அறைகளின் வாங்கினீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு, 440,000 ரூபாய்க்கு. அப்போ உள்ளே வருது அறைகளின், தருபவர் யார், சுகுணா நிறுவ கணக்கு, 440,000. ஃபஸ்ட்டு பதிவும் எந்த மாற்றம் இருக்காது, முதல்ல போட்ட சுச்சுவேஷனுக்கும் இப்போ போடுறதுக்கும் எந்த மாற்றம் இருக்காது, ரெண்டும் சேம் தான். இப்போ அடுத்தது, முனைமத்தில் வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்போ குட்டியாக இங்கே ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், இதை எழுதிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு மாதிரியே போட்டிருக்கேன், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பங்கின் முகமதிப்பு ரூபாய் 10 கூட்டுக முனைமம். முனைமம் எத்தனை சதவீதம், 10%, முகமதிப்பில் 10%. இப்போ முகமதிப்பு 10 ரூபாய் இன்ட்டு 10% எப்படி எழுதணும், 10/100. இப்போ அடிங்க, 1 0 1 0, இந்த 1 0 இந்த 1 0 அடிச்சிட்டோம். அப்போ 1 × 1 = 1 ரூபாய். அப்போ முனைமத்தொகை எவ்வளோ ரூபா தான், 1 ரூபாய். 10 ரூபாய் பங்கை, 1 ரூபாய் முனைமத்தோடு சேர்த்து, அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, 11 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இந்த 11 ரூபாய்ங்கிறத என்ன விலை, வெளியீட்டு விலை. அப்போ ஒரு பங்குடைய விலை எவ்வளவு, 11 ரூபாய். இப்போ எத்தனை பங்கு விற்றாங்கன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் செகண்ட் போட்டிருக்கேன், பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிடல்.
மொத்த தொகை பை வெளியீட்டு விலை. மொத்த தொகை எவ்வளவு அவங்களுக்கு நம்ம தரணும், 440,000 பை வெளியீட்டு விலை எவ்வளவு, 11 ரூபாய். அப்போ 1 11 11 4 11 44 1 2 3 4 4 0 1 2 3 4. இப்போ பாருங்கள், 40,000 பங்குகள். தயவுசெய்து இந்த ஒர்க்கிங்ஸை எக்ஸாம்லேயுமே 5 மார்க்ஸ் சம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறதுனால இந்த பக்கம் கணக்கை போடுங்க, இந்த பக்கத்தை நீட்டாக ஒர்க்கிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 40,000 பங்குகள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ எத்தனை பங்கு வெளியிடுறாங்க, 40,000 பங்குகள். இப்போ ரெண்டாவது குறிப்பிட்டு பதிவுக்கு வாங்க. சுகுணா நிறுவனத்திட்டேருந்து அறைகலன் வாங்கிட்டோமா, வாங்கினதுக்கு யாருக்கு காசு கொடுக்கணும், சுகுணா நிறுவனத்துக்கு கொடுக்கணும். நம்ம காசு கொடுக்குறோமா பங்குகள் கொடுக்குறோமா, பங்குகள் கொடுக்குறோம். ஸோ ரெண்டையுமே பெறுபவர் யார், சுகுணா நிரும கணக்கு பற்று. எவ்வளோ ரூபாய் அவருக்கு கொடுக்க போகிறோம், 440,000 ரூபாய். காசு கொடுத்தோமா, இல்லை பங்குகளாக கொடுக்குறோம். அப்போ எத்தனை பங்குகள், 40,000 பங்குகள். அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 40,000 பங்குகள்னு கண்டுபிடிச்சோல்லைங்களா. 40,000 பங்குகள் இன்ட்டு பங்கினுடைய முகமதிப்பு எவ்வளவு, 10 ரூபாய். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்கு முதல் முகமதிப்பால் தான் பெருக்குவோம். அப்போ 40,000 இன்ட்டு 10 ரூபாய் எவ்வளோ ரூபாய், 400,000 ரூபாய். அப்போ பத்திர முனைமம். ஸோ 40,000 பங்குகள் இன்ட்டு முனைம காசு 1 ரூபாய், கண்டுபிடிச்ச அமௌண்ட் எவ்வளவு, 1 ரூபாய். அப்போ 40,000 இன்ட்டு 1 ரூபாய், 40,000 ரூபாய். இப்போ 440,000 ரூபாய்க்கு பங்குகளவே கொடுக்குறோம். அதில் பங்கினுடைய முதல் கணக்குக்கு 400,000 ரூபாயும் பத்திர க முனைம கணக்குக்கு 40,000 ரூபாயும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 40,000 பங்குகளை 10% முனைமத்தில் வெளியிட்டது அப்படின்னு விளக்க குறிப்பு நம்ம வந்து எழுதிடுறோம். கணக்குக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே சம்முக்கு எடுத்துக்காட்டு 20 பார்த்துக்கோங்க. நம்பர் மட்டும்தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க, எக்ஸாமில் எதை வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு 20 பாருங்கள். ராஜன் நிறுவனம் ரூபாய் 600,000 மதிப்புள்ள இயந்திரத்தை ஜெகன் நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. அது பங்குன்று ரூபாய் 10 மதிப்புள்ள முற்றிலும் செலுத்தப்பட்ட நேர்மை பங்குகளை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகைக்காக வழங்கியது. கீழ்கண்ட நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பிட்ட பதிவுகளை தரவும். பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால் ஃபஸ்ட்டு இயந்திரத்தை வாங்குகிறோம், வாங்கின இயந்திரத்துக்கு பங்குகளை செலுத்துகிறோம். அப்போ இயந்திரம் வாங்குறதுக்கு என்ன குறிப்பிட்ட பதிவு போடுவீங்க, நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயந்திரம் கணக்கு பற்று, இயந்திரம் உள்ளே வருது. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் எழுதியிருக்கோம், பங்குகளை முகமதிப்பில் வெளியிடும்போது இயந்திரம் கணக்கு பற்று. தருபவர் யார், ஜெகன் நிறுவனம். அப்போ ஜெகன் நிறுவன கணக்கு வரவு, ரைட். ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட பதிவு முடிஞ்சுதுங்களா. ரெண்டாவது, ஜெகன் நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கணும், அப்போ ஜெகன் நிறுவன கணக்கு பற்று. அவர் தான் பெறுபவர். காசு கொடுத்தீங்களா, பங்கு முதல் கொடுத்தீங்களா, பங்குகள் தான் கொடுத்தோம். அப்போ நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவு 600,000 ரூபாய். இயந்திரம் வாங்கியது. ரெண்டாவது விளக்க குறிப்பு வந்து பங்கொன்று ரூபாய் 10 வீதம் 60,000 முற்றிலும் செலுத்தப்பட்ட பங்குகளை வெளியிட்டது. எனக்கு இவ்வளோ எழுத தெரியல மிஸ் அப்படிங்கிறவங்க பங்குகளை வெளியிட்டது அப்படின்னு எழுதிடுவாங்க. அடுத்த ரெண்டாவது சிச்சுவேஷன், பங்குகளை 50% முனைமத்தில் வெளியிடும் போது. இந்த முனைமம் பிரச்சனையே ரெண்டாவது பதிவுக்கு தான் வரும், முதல் பதிவில் எந்த மாற்றமும் இருக்காது. 600,000 ரூபாய்க்கு இயந்திரம் வாங்குகிறோம், இயந்திர கணக்கு பற்று 600,000 ரூபாய். தருபவர் யார், ஜெகன் நிறுவன கணக்கு 600,000 ரூபாய். இதோட முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது குறிப்பிட்ட பதிவு போடும்போது தான் அந்த முதல் தொகை அந்த முனைமத்தையும் முதலையும் பிரித்து காட்டணும். இப்போ இதுக்கு நான் ஒர்க்கிங்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், முகமதிப்பு கூட்டுக முனைமம். முகமதிப்பு எவ்வளோ சொன்னாங்க, 10 ரூபாய். முனைமம் கணக்கில் முனைமம்ன்ற வேர்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பங்குகளை. இங்கே நல்லா படித்து பாருங்கள், பங்குகளை 50% முனைமத்தில் வெளியிட்டால். அப்போ 10 ரூபாய் மதிப்புள்ள பங்குக்கு 50% கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ முனைமம் கண்டுபிடிக்கிறோம், முகமதிப்பு 10 ரூபாய், முனைமம் கண்டுபிடிக்கிறோம். அந்த 10 ரூபாயில் 50%, அப்போ 50/100 போடுவோம். 50%னாலே 50/100 அப்போ 10 ரூபாய்க்கு அளவு. 1 0 1 0, 1 0 1 0. இப்போ அடிச்சிட்டோங்களா, ஜீரோலாம் கேன்சல் ஆயிடுச்சா. 1 × 5 எவ்வளோ ரூபாய், 5 ரூபாய். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க,
பங்குடைய விலை 10 ரூபா, முனைமம் 5 ரூபா. அப்போ பங்கை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க? 15 ரூபாய்க்கு. அப்போ வெளியீட்டு விலை ரூபாய் 15. புரிஞ்சுதுங்களா? அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிடுதல். எத்தனை ஷேர் வந்து அவருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாங்களா? அதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி உங்களுக்கே கொடுத்துருந்தாங்களே, நீங்கள் மொத்த தொகை பை வெளியீட்டு விலை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு எழுதிடலாங்களா? மொத்த தொகை பை வெளியீட்டு விலை, மொத்த தொகை எவ்வளவு அவங்ககிட்ட நம்ம கடனுக்கு வாங்கினது? 6 லட்சம் ரூபா பை எத்தனை, ஒரு பங்கினுடைய விலை எவ்வளோன்னு கொடுக்க போகிறோம்? 15 ரூபான்னு கொடுக்க போகிறோம். அப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம், அடித்து பார்த்தலாம். 1 15 15, 2 15 30, 3 15 45, 4 15 60, 1 2 3 4 0, 1 2 3 4 0. அப்போ 40,000 பங்குகள். எழுதும் போதுமே வெறுமனே 40,000 மட்டும் போடாதீங்க, பங்குகள்னு எழுதுங்க. அப்போ தான் அது தொகையா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது புரியும். ஸோ 40,000 பங்குகள். இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதற்கான பதிவு, நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவில் 40,000 பங்குகள். இந்த 40,000 தான் எப்படி நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டு காமிச்சோம். ஸோ 40,000 பங்குகள் இன்ட்டு 10 ரூபானா 4 லட்சம் ரூபா. பத்திர முனைம கணக்கு, அதே 40,000 பங்குகளுக்கு முனைம காசு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5 ரூபா. அப்போ 40,000 இன்ட்டு 5, 2 லட்சம் ரூபா. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் கணக்கு. இந்த 40,000 கட்டாயம் நம்ம வந்து ஒர்க்கிங்ஸ் போட்டு எத்தனை பங்குகள்ன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கணக்கு இரண்டையுமே பார்த்துக்கோங்க. 20வது கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு ப்ளஸ் பயிற்சி கணக்கு ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. 5 மதிப்பெண் வினாவில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கணக்கு. கணக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.